இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எப்படி வாழ்கிறான் என்று நினைத்தவர் முன்பு இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் நிற்பதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலய நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், பொதுவாகவே நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா கிரக தோஷம், கிரக நீச்சம் அப்படிலாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார், அவ்வளோ பயம் தேவைதானா? அதாவது இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு நல்ல பலனை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா கிரக நீச்சம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிண்டத்திலிருந்து, அதாவது பிண்டம் பூமி கிட்டத்தட்ட இரண்டுமே ஒன்று தான், நாம பூமியில வசிக்கிறோம், பூமியில் மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நேரடியாக விழுகிறது. நீச்சம் என்பது என்னன்னா எந்த கிரகம் நீச்சம் அடைந்திருக்கிறதோ அந்த கிரகம் வந்து பூமியை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று பொருள். அப்படின்னா என்னன்னா அதனுடைய காரக கதிர்வீச்சுகள் பூமியை அடைவதற்கு பல நாட்கள் தேவைப்படும், அல்லது அடைய முடியாத தன்மையை அது வெளிப்படுத்துவது. அதே போல கிரக யுத்தம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதும், தோஷம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பொதுவா கிரகத்திற்கு வந்து தோஷத்தை ஏற்படுத்த கிரகம் இரண்டு கிரகம் மட்டும்தான். ஒன்று சனி பகவான், இன்னும் ஒன்னு கேது பகவான். இப்போ சனி என்பவர் பார்வையால ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறார், கேது என்பவர் சேர்க்கையால ஒரு கிரகத்தினுடைய காரகத்தை கட்டுப்படுத்துறார். அப்போ சனி பார்த்த கிரகம் தன்னுடைய செயலை இழக்கும், ஓகேங்களா? அதே போல கேது இணைந்த கிரகம் தன்னுடைய செயல்பாடுகளிலிருந்து முழுமையாக விடுதலை அடையும். அதாவது கேது இணைந்திருக்கக்கூடிய கிரகம் என்றைக்குமே தன்னுடைய செயல்பாடு ஒண்ணுமே செய்யாது, அது வந்து அடக்கமாயிடும், கட்டி போட்ட மாதிரி ஆயிடும். சனி பார்த்த கிரகம் அதனுடைய தன்மையை, அதாவது மெதுவாக அது பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்பட்டுவிடும். அப்போ எந்த ஒரு 9 கிரகம் இருக்கு இல்லையா, இந்த 9 கிரகத்துல இந்த 2 கிரகங்களை நம்ம நீக்கிட்டு மத்த 7 கிரகங்கள் இருக்கு, இந்த 7 கிரகத்தோடு எந்த கிரகத்தோடு சனி பகவானும் கேது பகவானும் தொடர்பு ஆகியிருக்கிறார்களோ அதுவே தோஷம், அதுவே தோஷம். அப்போ சனியும் கேதுவும் நம்மளுடைய டெபாசிட் பத்தி சொல்றவங்கன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த சனி கேதுவிற்கு உரிய தன்மைகளை அவங்க எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டேதான் இருப்பாங்க. இது அவர்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை பொறுத்து அமைகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமா இதை நாம வந்து உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பார்க்கக்கூடிய அவயம் சரியாக வேலை செய்யாது, கேது பார்க்கக்கூடிய அவயம் சுத்தமாக என்ன பண்ணாதுன்னா செயல் இழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப மாரடைப்பு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்பட்டு மரணிக்கிறார் அப்படின்னா அந்த உறுப்பு செயல்படாம போகுது. இப்ப சனி பார்த்தா அது அறுவை சிகிச்சையால மாத்திடலாம், கேது தொடும் பொழுது அதுக்கு வந்து விடையே கிடையாது, அதனாலதான் அது மோட்சம், பிறப்பில்லாத நிலையை தருபவன் சொல்றாங்க இல்லையா. சோ இப்ப இந்த சனிக்கும் கேதுவும் தான் ஒரு ஜாதகத்துல நாம அதனுடைய தன்மையை அறிந்து அதனுடைய விஷயத்த நாம அதுல அடிப்படையில புரிஞ்சுக்கணுமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், நிறைய கேள்விகள் தோணுது, ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங் மா, யார பேசுறீங்க? ராஜேஸ்வரி மேடம். சொல்லுங்க மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க மா. வணக்கம் ராஜேஸ்வரி. வணக்கம், சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்க கேள்வியை சொல்லுங்க சார். ரெண்டு கேள்விங்க இருக்குங்க சார் உங்களுக்கு. சொல்லுங்க மா. என் பொண்ணுக்கு வந்து துலாம் ராசி துலா லக்னம் சுவாதன குதிரை சார். சரி, அவங்க பிஇ படிச்சு முடிச்சிட்டாங்க, ஆனா வேலை பாக்குறவங்க ஒரு தைரியமே இல்ல, எதுக்குறதுன்னு பயப்படுறாங்க, ரொம்ப இதா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு சார் பாப்பாவை நினைச்சு. என் பாப்பா தைரியமா நல்லா இருக்கு சார், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் வீடு விக்கணும்னு பாக்குறேன், வீடு விற்க முடியல சார். ஓகே பணம் ஒரு இடத்துல கொடுத்தேன் சார், இந்த பணம் வந்து திரும்ப கேட்டா இந்த அந்த சொல்லி இழுத்துட்டே இருக்காங்க சார், என் பணம் திரும்ப வரணும் சார், எனக்கு அதே மாதிரி அமைதி இல்லாம இருக்கு சார். ஓகேமா,
ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற கிரக சேர்க்கை பார்க்கும்பொழுது கேதுவினுடைய ஆளுமை மகளுக்கு வந்து சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறது அடிப்படையில தெரிகிறது. இதற்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, லக்ஷ்மி கணபதி, லக்ஷ்மி கணபதியை வந்து புதன்கிழமையில பாப்பாவை வணங்க சொல்லுங்கள். அதே போல வந்து லக்ஷ்மி கணபதி கிட்ட 7 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சொல்லுங்கள்மா. பண வரவு இருக்கும், உங்கள் மகள் கிட்ட மாற்றமும் இருக்கும், வெற்றியும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? இல்ல, அப்பா வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வந்தாங்க. 10 வருஷமா அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. வீடு கட்டணும் சார், மோல்டிங் போட்டோம், ஆனா அம்மா கீழே விழுந்தாங்க, அவங்களும் வந்து அப்படியே இருக்கிறாங்க. ஓகே, நார்மல் நிலைமைக்கு மாறவே இல்ல. ஓகே, பாத்தோம் அந்தாலும் கியூர் ஆகல, பல பிரச்சனைகள் இருக்கு சார். ஆனா என்னதான் பிரச்சனை தெரியல, தம்பியும் எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருக்கான். ஓகேமா, ஆக்சுவலி அப்பா சுயசரி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுவும் அவர் எங்க எந்த வேலைக்கு போனாலும் பிரச்சனை வருதுன்னு அவரும் போறதில்ல. சரிமா, ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்லக்கூடிய காரகங்கள் எல்லாம் உங்க வீட்டுல வந்து புதனுடைய தன்மை அதிகம் பாதித்திருக்கிறது. புதன் தன்மை பாதித்தாலே வீட்டுல வந்து வியாபாரம் பணவரவு இருக்காது, நரம்பு ரீதியான பிரச்சனைகளை இது அதிகப்படுத்திடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல முடக்கப்பட்ட மாதிரி அடைக்கப்பட்ட மாதிரி நம்மளுடைய பணம் எல்லாம் வந்து லாக் ஆகிடும். இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதன்கிழமையில அதிகாலையில துளசி வழிபாடு செயல்படுத்த ஆரம்பிங்க. ஒரு புதன்கிழமை அதிகால நேரத்துல திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. கட்டாயமா உங்களுடைய பிரச்சனை தீரும். அதற்கு இணையான திருத்தலம் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கக்கூடிய பூவராகவ பெருமான், இவங்களை வழிபடுங்கம்மா, நல்ல மாற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம வந்து கிரக நீச்சம் பத்தி பேசும்போது பூமியிலிருந்து அந்த பிளானட் தள்ளி இருந்தாக்கா அதுல இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும், சோ நீச்சமா இருக்கும் சொன்னீங்க. அப்போ பூமியில பாத்தீங்கன்னாக்கா பல கோடி மக்கள் இருக்காங்க இல்லீங்களா, அந்த கிரகம் நீச்சம் அப்படிங்கறது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணணும்ல. ஏன் சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் மட்டும் கஷ்டப்படுறாங்க? அதாவதுமா, இப்போ ஒரு குழந்தையினுடைய பிறப்பு, இப்ப நம்ம வந்து ஆண்டு பலன் அப்படின்னு கணிக்கிறோம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு வருட கிரகம் என்பது குரு, அதே போல வந்து ரொம்ப தாமதத்து வரக்கூடிய பெயர்ச்சி சனி பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய சொல்றோம் இல்லையா. அப்போ ஒவ்வொருவருடைய ஜனன பிறப்பிலும் ஒரு கிரகம் உச்சம் நீச்சம் என்ற ஒரு தன்மை இருக்கும். அப்போ எந்த கிரகம் நீச்சமாக இருக்கும் பொழுது அவர்கள் பிறந்திருக்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய காரகம் அவர்களுக்கு தோஷமாக இருக்கும். அதாவது அது உலகியல் படி பார்க்கும் பொழுது பொதுவான பலன்களையும், தனி மனித வாழ்க்கையில அந்த குரு என்னவா இருக்காரு. இப்ப உலகியல் படினா ஆலயங்கள், தனி மனித வாழ்க்கையில தன்னுடைய தன்னம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ தனி மனிதனுக்கும் உலகியலுக்கும் இதுல வேறுபாடுகள் நிறையவே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனித பிறப்பிலும் கண்டிப்பாக இது மாறுபடும். ஒவ்வொரு நபருடைய லக்ன பாவம், லக்ன புள்ளிக்கேற்ப பலன்கள் மாறுபடுவதை இங்க நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றத நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ, ஆனா இந்த மாதிரியான தன்மைகளில் இருந்தெல்லாம் ஒரு மனிதன் விடை பெறணும் அப்படின்னா அவனுக்கு சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தினுடைய பலம் வந்து மிக 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 முக்கியமாக அமைகிறது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்றவர் வந்து சுகபோகி, சிரஞ்சீவி அப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்ப சிரஞ்சீவினா என்ன, நீண்ட ஆயுளை தருபவர் என்று அர்த்தம். அப்போ இந்த சுக்கிரனுடைய தன்மையை நம்ம அழகா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் நாம விடுபட்டுடலாம். ஒரு மனிதனுடைய கர்மா அளவு எதை நம்ம பச்சு முடிவு பண்ணலாம்னா சுக்கிரனுடைய தன்மையை வைத்து நாம முடிவு பண்ணிடலாமா? சார், ஒரே ஒரு டவுட், சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகம் பணம் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதாவதுமா, இப்போ ஒரு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சுக்கிரன் வந்து வலுப்பெறக்கூடிய ராசி அப்படின்னா எதுனா அது மீன ராசி. இப்ப மீன ராசி என்பது என்ன, புண்ணிய நதிகள், கடன், இது அதாவது கடல், இது எல்லாமே குறிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. இப்போ அந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்றது உச்சமடைகிறது மீனம்னு சொல்றேன் இல்லையா, அது என்ன, கடல். இப்ப கடல்ல யார் இருக்கா, மகாலட்சுமி இருக்காங்க. இப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை தீர்ப்பது கடல், புண்ணிய நதியில போயிட்டு பாவத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடலுடைய சுருக்கம் எது, உப்பு. அப்போ பிண்டத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை தீர்க்கிறது எது, உப்பு. உப்புவை போல ஒரு நெகட்டிவிட்டியை நீக்கிற பொருள் இருக்கா, அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மீன ராசியினுடைய காரகத்துவம் என்பது ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தையே தீர்க்கிறது அந்த சுக்கிரன் தான். அப்போ பிண்டத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தையும் தீர்க்கிறது சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனை சரியாக பயன்
பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் எல்லா தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு சிரஞ்சீவியாக வாழ முடியும் என்ற அடிப்படை சுக்கிரனுடைய கையில தான் இருக்கிறது. அப்ப சுக்கிரனை சரியாக நாம் பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட தோஷத்திலிருந்தும் நம்மால் விடுபட முடியும். சார், சுக்கிர பகவான் வந்து எல்லா கஷ்டத்தையும் தீர்ப்பார் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி சார் அவர் தீர்ப்பாரு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா, அதாவது சுக்கிரன் என்ற கிரகம் தான் அவருடைய கர்ம வினையினுடைய அளவை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர். சுக்கிரன் சுபமாக இருந்தால் அவர் வந்து கடன் இல்லாது, நோய் இல்லாது, மகிழ்ச்சியான வாழ்வை வாழக்கூடிய அமைப்பை பெறுகிறார். அதே போல சுக்கிரன் நீச்சமாக இருந்தால், சுக்கிரன் நான் சொன்ன மாதிரி சனியாலேயோ கேதுவாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கடன், நோய், அதே போல வந்து பாத்தீங்கன்னா தடைகள் அவரை வந்து பார்த்தே தீரும். அதே போல வந்து இப்ப பெருமாளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவர்கிட்ட சுக்கிரன் இல்லைன்னா அவரு கடனாளிதான். அப்போ பெருமாள் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மகாலட்சுமி தன்னை அலட்சியம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டதுனாலதான் அவங்க பெருமாளிடம் இருந்து விலகுறாங்க. அப்போ அந்த சுக்கிரன் எப்போது பூலோகத்துக்கு வருதோ அப்பவே பெருமாளும் அங்க என்ன ஆகிடுறாரு, கடனாளி ஆயிடுறாரு. அவரால் திருமணத்தை முடிக்க முடியல, இன்னைக்கும் அந்த கடனை அடைச்சிக்கிட்டு தான் இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சுக்கிரனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரனால ஒரு செயலை புதுப்பிக்கக்கூடிய தன்மை கட்டாயமாக உண்டு. அப்போ இதற்கு பெயர் தான் பிரம்ம முகூர்த்தம். இப்ப பிரம்ம முகூர்த்தத்தை குறிக்க கூடிய நேரம் 4-6 என்பது என்ன, மீனராசி. மீனராசியில் சுக்கிரன் உச்சம். அதனாலதான் சூரியன் உதிக்கிறாரோ இல்லையோ அவர் அதிகாலையில் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றோம். அப்போ சுக்கிரனுடைய காலகட்டத்தில் எந்த செயல் தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த செயல் தான் அந்த இடத்துல அதிக ஆயுளை பெறுகிறது, பாப விமோக்ஷணத்தை தருகிறது. இப்ப உதாரணமா நீங்க கடல்ல தான் சுக்கிரன் இருக்கார் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. இப்ப பெரும்பாலும் பாப விமோக்ஷண தன்மையை செய்யக்கூடிய நிலையில இறைவனே இருந்தாலும் கடற்கரை கோவில்ல தான் இருப்பாங்க. இப்ப கடற்கரை கோவில நீங்க ஒரு சூக்ஷமத்தையும் பார்க்கலாம். கடற்கரை கோவில்ல எந்த இறைவனாக இருந்தாலும் அவர்கள் பூஜிக்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா கவனிங்க, திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜிக்கிறார், ராமேஸ்வரத்துல ராமபிரான் ராமேஸ்வரரை பூஜிக்கிறார், அதே போல கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க, பகவதி அம்மன் சிவபெருமானை நின்று தவக்கோலத்தில் இருக்கிறார்கள். அப்போ சுக்கிரனுக்கு இந்த இடத்துல பாப விமோக்ஷண தன்மை உள்ளவன், பாப விமோக்ஷணத்தை நீக்கி நல்ல ஆயுளை தருபவன் என்ற எக்ஸாம்பிளுக்கு இந்த மீனராசி காரகத்துவமே நமக்கு அடிப்படையில சிறப்பாக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறதுமா. கேட்க கேட்க ஆச்சரியம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு சார். தொடர்ந்து பேசும் ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், சந்திரா பேசுறேன் மேடம். வணக்கம் அம்மா. சந்திராமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் சார், எங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும், வண்டி வாங்கினாரு, தம்பி என்ன திசை நடக்குதுன்னு பாத்து சொல்லுங்க சார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு, அது என்ன ஏதுன்னு கேட்கணும் சார். சரிமா, இப்போ இவங்க தந்தைக்கு உடல்நிலை முடியாமல் இருப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் ஸ்ரீரங்கம். வாகன யோகம் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பாக்குறப்போ சிவபெருமான் கோவில்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் கோவில்ல விஷ்ணு துர்க்கை அப்படின்ற ஒரு அமைப்புல இருப்பாங்க. அந்த விஷ்ணு துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில நெல்லிக்காய் மாலை சாற்றி வழிபடுங்கள், வாகன யோகமும் அமையும். அதே போல நோயிலிருந்தும் விடுபடக்கூடிய கொடுப்பினை கிடைக்கும். ஸ்ரீரங்கம் செல்லுங்கள், வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்படுவதை பாப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? குமுதாமா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம், நிறைய பாத்துருக்கேன் சார், ரொம்ப நல்லா சொல்றீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லதுமா, நன்றிகள். உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா, பதில் சொல்றேன். என் பையனுக்கு 32 வயசு ஆகுது, சேட்டம் அவனுக்கு திருமணம், பிசினஸும் அவனுக்கு சேட்டம். ஓகே, அதாவதுமா இப்போ திருமண ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நமக்கு நடக்கணும் அப்படின்னாலே நீங்க என்ன செய்யலாம்னா, கேது தான் திருமண ரீதியான தடைகளை ஏற்படுத்துபவர். அப்போ இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, அம்பாள் ஆலயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்பாள் ஆலயம் அல்லது துர்க்கை ஆலயம், அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அருகம்புல், நல்லா புரிஞ்சுக்கணும், சிவன் கோவிலா இருக்கக்கூடாது, அம்பாள் அல்லது துர்க்கை கோவில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி 7 நெய்தீபங்கள் ஏற்றி வாருங்கள். கட்டாயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. வீடு பள்ளமா இருக்கு சார், அதுல இருந்து முன்னேறவே முடியல சார். வீடு எந்த திசைமா பள்ளமா இருக்கிறது? தெற்கு பார்த்த வீடு சார், முன்னாடி மேடா இருக்கு, நடுவுல பள்ளமா இருக்கு, அங்கிட்டு மேடா இருக்கு சார். ஓகேமா, தவறுன்னு தெரியும் பொழுது கண்டிப்பா அதை திருத்திக்கிறது தான் நம்ம முற்படணும். ஆக்சுவலி இந்த மாதிரி வீடு தன்மை வாஸ்து குறைகள் உங்களுக்கு எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனா என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குறையில செந்தூரம் பனவெல்லம் இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நீர்நிலையில 6-7 கரைத்து விடுங்கள். செவ்வாயுடைய காரகம் இலகுவாகும். இலகுவாகும் பொழுது கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா, அந்த வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், சுக்கர பகவான் எங்க விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாருனே வச்சுப்போம் சார், அவரை புடிச்சு இழுத்து எங்க பக்கத்திலே வச்சுக்கணும், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஆக்சுவலிமா சுக்கரன் அப்படின்னா அதனுடைய பரிணாமம் தான் மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமி மகிழ்றது எதில் அப்படின்னா தானம். தானம் எங்கு செய்யப்படுகிறதோ அங்கு சனி நீச்சம் அடைகிறார், சுக்கரன் வலுப்பெறுகிறார். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலக்ஷ்மி பொருள் அப்படின்னு இதற்கு அர்த்தம். இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா பால் தேன் நாணயம், பால் தேன் நாணயம், தாமரைப்பூ தானியங்கள். இந்த அஞ்சு பொருளும் ஒரு மனிதனுக்கு சுக்கரனை வந்து தன்னிடத்தில் வசியப்படுத்தி கொடுக்கும். அப்போ பால் என்பது குழந்தைகளுக்கும், அதாவது சிறுவயது குழந்தைகள், எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதற்கும், தேனை வந்து பெண்களுக்கும், தானியத்தை பறவைகளுக்கும், தாமரைப்பூவை ஆலயத்திற்கும், நாணயத்தை ஆண்மகனுக்கும் கொடுக்க மக்கள் வந்து பழகிக்கணும். இதற்கு இந்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலக்ஷ்மி பொருள் அப்படின்னு இதற்கு பெயர். இந்த ஐந்து பொருளை யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையில தானம் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் சுக்கரவசியம் எளிமையாக ஏற்படும். குறிப்பா அது எந்த குறையுமே கிடையாது, எல்லா நேரத்திலையும் பண்ணலாம். தானியம்னா எந்த தானியம் கொடுக்கணும், எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு ரூபாய் நாணயம், நாணயம்னாவே ஒண்ணுதான் சரிங்களா. சோ நாணயத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அதே போல நம்ம ஆல்ரெடி சுக்கரஹோரை பரிகாரத்தை பத்தி சொல்லி நிறைய நமக்கு சக்சஸ் ஆகியிருக்கு. சோ வெள்ளிக்கிழமையில 8-9 சுக்கரஹோரையில வெள்ளி கிண்ணத்துல நிறைய நாணயங்களை நம்ம போட்டு நம்ம வந்து அதை அஷ்டலட்சுமியாக பாவித்து பூஜை செய்யணும். அதுல அடுத்த நாள் சனிக்கிழமையோ அல்லது வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாணயத்தை எடுத்து நாம முதல் செலவு செய்யும் பொழுது அல்லது முதல் பொருள் மங்களகரமான பொருளை வாங்கும் பொழுது கட்டாயமாக அந்த வீட்டில் செல்வ சேர்க்கை ஏற்படும். லட்சுமியினுடைய பரிபூரண வசியம் அந்த வீட்டிற்கு உண்டு. முக்கியமா இந்த பஞ்சலட்சுமி பொருளை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்குமா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. நேயர்களே, ஆக்சுவலி இந்த மந்த் 25th வந்து பாத்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் கிளாஸ் சென்னையில கோயம்பேட்டில் நடக்கிறது. இந்த வருஷம் வந்து கோயம்புத்தூர்ல மணி அட்ராக்ஷன் கிளாஸ் கிடையாது, அதனால சென்னை கிளாஸை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி நான் நம்பர் வந்து சொல்லியிருக்கிறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க ப்ரிப்பேர் ஆகி சொன்னது போல ரெடி ஆகிவாங்க. இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு, அதனால எங்கேயோ போயிடாதீங்க, இணைந்திருங்கள்.